நமது சேனலில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு. திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகமே கிடையாது. சட்டசபையில் கருணாநிதி பேசுனது இன்னும் இது இருக்குங்க, இவரை வளர விடுவது நல்லதல்ல அப்படின்னு தலைவரை குறிப்பிட்டு, இந்தியாவிலேயே ஒரு தலைவரை கைது செஞ்சதுக்கு ஏர்போர்ட் இயங்காமல் இருந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஆனால் அவரை கைது செய்த பொழுது ஏர்போர்ட் இயங்கலைங்க. 1.5 வயசு பையன் விக்னேஷ், அந்த பாலகன், அந்த சிறுவன் உட்பட உயிரிழந்து கிடக்கிறான். அப்போ அமைச்ச கமிஷனில் ஜான்பாண்டியனோட ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா? நீச்சல் தெரியாமல் தான் இறந்தார்கள். தியாகி இமானுவேல் சேரனுடைய பெயரை அவருடைய பிறந்தநாள் அரசு விழா பார்க்கணும், காங்கிரஸ்காரருக்கு என்னத்தை போய் அமைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறார். எலும்பூருக்கும் தேவேந்திர உள்ளாளருக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ கூட 2021 அங்கே தானே கொடுத்தாங்க. தலைவர் அவர்கள் ஆம் என்றால் அவர் இல்லைன்னு. எதனாலன்னா அவர் ஒரு இஷ்யூவில் கைது செய்யப்படுறார். சொல்லிட்டே இருக்கிறாங்க என் மீது பொய் விளக்கு போட்டு விட்டார்கள், பொய் விளக்கு போட்டு. அந்த பொய் விளக்கு போட்டு விட்டது சங்கரன் கோயில் இடத்தேர்தலில் அவருடைய வேட்பாளரை ஆதரிக்க காரணம் என்ன? அருந்ததியர் உள்ஒதுக்கீடை எதிர்த்த ஒரே தலைவர் டாக்டர் ஏன் விரக்தி. இந்த மக்கள் நம்ம கை விட்டாங்களே, ஏன் கை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னமும் அந்த மக்கள் அவரை நம்புறாங்கல்ல. ஷெட்யூல்டு காஸ்ட்லேருந்து வெளியில் போனால் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருவானான்னு கேட்ட அதே பாய் இன்னைக்கு வீதி வீதியாக பட்டியல் இடத்துக்கு நான் பொதுக்கூட்டம் நடத்துகிறேன். பிசிஆர் ஆக்டை வலிமைப்படுத்துன்ற ஒரு ஸ்டாண்டே ஜான் பாண்டியன் எடுக்கக்கூடாதுங்களா? அப்படி சொல்ல வரல. நான் இங்கே திராவிடம் என்கிற ஒரு போலி மாயை ஏற்படுத்தின பிரச்சனைகள் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். இதுதாங்க சமூக தளத்தில் ஒருத்தர் பணி செய்யணும். ஒரு தேவேந்திர குல வேளாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தலைவரும் அவருடைய குடும்பமும். மேலவளவு முரியேசன் படுகொலையில் தலைவர் நடத்திய பேரணி தான் ஆல் இண்டியா லெவலில் மிகப்பெரிய பந்து. சவுத்தில் ரத்தம் சொட்டிட்டு கிடக்கும், கையெறி குண்டுகள் தயாரிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு நாள் இரவை கடக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும். அந்த விழா முடிஞ்ச பிறகு சவுத்தில் வந்து பல கிராமங்களில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திருமாரஞ்சியை பதிவு பண்ணுறார். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தென் தமிழகம் இன்று இல்லை. திராவிட இயக்கம் செஞ்சதுன்னு சொல்லாமா? அவங்ககிட்ட இருந்து தான் காப்பாற்றிருக்கிறோன்ற. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக புதிய தமிழகம் கட்சியின் திரு சங்கர் குரு அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் உரையாட போகிறோம். வணக்கம் சார். நமது சேனல்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்காரு, நம்ம நேர்காணல்லையும் அவர் சொல்லியிருந்தாரு. திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகமே கிடையாது, அவர் வந்து அந்த மக்களை வந்து ஏமாத்துறாரு, அந்த மக்களை வச்சு காசு பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக அதில் பேசியிருந்தாரு. இதற்கும் நீங்களும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு ஒரு தீர்வாக நீங்கள் என்ன தான் சொல்ல விரும்புகிறீங்க? தொடர்ச்சியாக அவரையும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருக்காரு, நீங்களும் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டே தான் இருக்கீங்க, ஆனாலுமே இந்த குற்றச்சாட்டு எழுவதற்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இது உண்மையாகவே உள்ளபடியே ஒரு வருந்தத்தக்க இதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கு இல்லையா, அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு 40 ஆண்டுகால அரசியல்வாதி சமூக தளத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தை ஒரு சமூகத்தையே கொண்டு வந்து சேர்த்துருக்கிற ஒருத்தரை பற்றியான இந்த விமர்சனம் உண்மையாகவே மனதுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஆனால் இதையெல்லாம் பெருசாக பொருட்படுத்திக்கிட்டதில்லை எங்கள் தலைவரை பொறுத்தளவு. இப்போ இல்லைங்க, அது 25 ஆண்டுகாலமாக அதை எதிர்கொண்டுட்ருக்கிறார். ஆனால் இதை ஒன்றும் பெருசாக பொருட்படுத்திகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. நான் உண்மையாகவே உங்களுடைய இந்த கேள்வியை நான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா இது ஒரு தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கிறதுனால என்ன அப்படின்னு இதை பற்றி ஒரு கொஞ்சம் டீப்பாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 6 அக்டோபர் சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் தேவேந்திர குல வேளாளர் அடையாள மீட்பு மாநாட தலைவர் டாக்டர் ஐயா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 2017 ஓகே. அப்போது 5 அக்டோபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சில நிர்வாகிகளோடு இவர் போய் காவல்துறை உயரதிகாரிகளை சந்திக்கிறார். சந்தித்து டாக்டர் கிருஷ்ணசாமி கலவரத்தை தூண்ட பார்க்குறாரு. இந்த மாநாடு நடந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படும், அதனால் இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். என்னடா இது, என்ன கலவரம் வரும், என்ன இது, நமக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கே அப்படிங்கும் பொழுது நாம் ஒரு சந்தேகப்படுறோம்.
என்னவா இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்பவுமே ஒரு தலைவர் அவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு எதிராக தான் நிற்பார். சரி, ஏதாவது பொலிட்டிக்கல் கெய்னிங்காக இருக்கும் வைக்கும் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு. இதை கொஞ்சம் அப்புறம் டீப்பாக நம்ம பார்த்தோன்னா இப்போ இல்லைங்க, 1995 குடியன்குளம் சம்பவத்தின் பொழுது அப்போ ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க இந்த சம்பவத்தை பற்றி. தலைவர் அவர்கள் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், அவர் 1995 முன்பே கூட அரசியல் ரீதியான தலையீடுகள் இருந்தாலும் கூட 95 பின்பு தான் பெரிய பெருவாரியான. அப்போ 95 அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து இது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு வந்து பண்ணலை, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி. அதற்கு ஆதரவாக இவர் ஆமாம் இது அவங்க பண்ணலைன்றார் ஒரு ஸ்டேட்மெண்ட். எல்லாமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது, நான் சொல்லி நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். 95 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 97-98 மிகப்பெரிய அரசியல் ரீதியான எந்த விதமான நடவடிக்கைகளுக்கும் அதற்கு பின்பு இவர் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார். தலைவர் அப்பர் ஹேண்ட் எடுத்து சமூக தூக்கி பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு மிகப்பெரிய இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய பிரச்சனையாக அந்த குடியங்குளம் பிரச்சனையை மாற்றுறார். இதன் பயனாக 97-98 தலைவர் அவர்கள் கைது செய்யப்படுறார் சட்டசபையில். கருணாநிதி பேசுனது இன்னும் இது இருக்குங்க, இவரை வளர விடுவது நல்லதல்ல அப்படின்னு தலைவரை குறிப்பிட்டு வளர விடுவது நல்லதல்லன்னு கருணாநிதி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அந்த அளவுக்கு இவருடைய அசுரத்தனமான வளர்ச்சி, அரசியல் ரீதியான வளர்ச்சி இவர்களை அரசியல் ரீதியாக அவங்களை மிகப்பெரிய நடுக்கம் வச்சு நடுங்க செய்யுது. அப்போ இவருக்கு செக் வைக்கிறதுக்கு இவருடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த இவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இதுதான் திராவிடியன் மாடல். அப்போ இவருக்கு செக் வைக்கிறதுக்கு ஒரு தலையை இது பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது இவர் 1980களின் பிற்பகுதிகளில், அதற்கு முன்பு இவர் குடும்பத்தில் ஏதோ ஒரு ஃபேமிலியில் ஏதோ ஒரு மர்டர் ஒன்றாது அது தெரியலாது. ஆனால் 80களில் இந்த வள்ளியூரில் ஒரு பிரச்சனைங்க. அந்த வள்ளியூர் பிரச்சனையில் ஒரு ஆதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அதற்கு அசோக்னு சொல்லிட்டு நீதிபதி வரைக்கும் உயர்ந்தார், அப்போ வந்து வழக்கறிஞராக இருந்தவர் ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறார். அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கும் பொழுது அதில் இவரும் பங்கெடுத்துக்கிறார். இப்போ இவரும் பங்கெடுத்து இவரும் சேர்ந்து அந்த போராட்டத்தை செய்கிறது போல் இருந்து அப்போ பெரிய க்ரௌடு சேருதுங்க. ஓகே, அந்த க்ரௌடை மனசில் வச்சுட்டு தான் எம்ஜிஆர் இவருக்கு ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. அப்போ இப்படியான இது பொழுது இப்போ இவரை வந்து ஒரு செக் வைக்கிறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னது ஒரு தேர்தல் வருது, ஒரு பெரிய சமூகத்தின் பிரதிநிதியாக நான் மட்டும்தான் இருக்கிறான், தலைவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னா எங்களுடைய டிமாண்ட் அவங்க கேட்டாகணும், ஏற்றுக்கிட்டாகணும். அப்போ நீங்கள் மட்டும் இல்லைங்க இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி அவரை எப்போவுமே ஒரு டம்மி கேண்டிடேட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே ரெண்டு திராவிட கட்சிகளுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே வருது. அது 2023 வரைக்கும் துரதிருஷ்டவசமாக தொடருது. அப்போ அந்த 97 காலகட்டத்தில் சுந்தரலிங்க போக்குவரத்து கழகம் இஷ்யூ வருதுங்க. அப்போ கருணாநிதி அவர்கள் ஒரு சின்ன சின்ன காரணங்களை சொல்லி அதை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் எல்லா கட்சியும் சுதந்து நடக்குது. அது இல்லாமல் இந்த குறிப்பிட்ட சமூக பிரதிநிதிகளை அழைச்சி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு ஜான் பாண்டியன், அண்ணன் பசுபதி பாண்டியன், ஐயா டாக்டர் ஐயா மூணு பேரும் போகிறாங்க. அப்படி இங்கே போகும்பொழுது அங்கே வந்து இந்த சமூக பதட்டத்தை தணிக்கிறதுக்கு கருணாநிதி ஒரு யோசனை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் பிறந்த கவர்னர்கிரியில் அந்த பேரை வச்சுருவோம் அப்படின்னு. அப்போ தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கேயும் வச்சுருவோம் இங்கேயும் வச்சுருவோம், நல்லது தான், ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டரு, மிகப்பெரிய ஒரு தளபதி அவருக்கு பண்ணணும். ஆனால் கருணாநிதியோட நோக்கம் அதுவல்ல, அதை தூக்கணும் அவருக்கு, அதுதான் நோக்கம். ஒரு விருதுநகருங்கிற மிகப்பெரிய ஒரு ஜோன், கவர்னர் ஹீனுக்கு ஒரு கிராமத்துக்குள்ளே கொண்டு போய் பஸ்ஸே ஓடாதுங்க. தலைவர் ஒரு பிரச்சனை உனக்கு அப்புறம் தான் பஸ்ஸே போகுது, பஸ்ஸே போகாத ஊருக்கு பஸ்ஸுக்கு பேர் வைக்கிறேன்னு சொன்னோடனே அதை கண்டன் பண்ணுறார். பட் அதை ஆதரிக்கிறார் யார், ஜான் பாண்டியன் கருணாநிதியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஆதரித்து அடையங்கப்பா பெருசாக பண்ணிட்டார் அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் கைது செய்யப்படுறாருங்க. ஓகே, இவர் வந்து டெல்லியில் கைது செய்யப்படுறார். 24 hours கூட இவரை உள்ளே வச்சுக்க முடியலைங்க. அங்கேருந்து 24 மரத்தில் வேலூர்லேருந்து அங்கே 24 hours வைக்க முடியல. தமிழ்நாடே கலவர காடாக மாறிடுச்சு. இந்தியாவிலேயே ஒரு தலைவரை கைது செஞ்சதுக்கு ஏர்போர்ட் இயங்காமல் இருந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஆனால் அவரை கைது செய்த பொழுது ஏர்போர்ட் இயங்கலைங்க, பல விமானங்கள் மேலேயே சுற்றிட்டு இருந்துச்சு கீழே இறங்காமல். அந்தளவுக்கான தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போச்சு. தலைவர் எதோட வெளிப்பாடு, குடியன் குலத்திற்கு இவர் வாங்கி கொடுத்த நீதி, மக்களை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசியல் படுத்தி 96 சட்டமன்ற தேர்தலில் தனி ஒருவராக தனி சித்தவள இவ்வளவு பெரிய கட்சிகளை எதிர்த்து போட்டியிட்டு சட்டமன்றம் சென்று அதற்கு பின்பு தொடர் இவருடைய போராட்டங்கள், இவருடைய முன்னெடுப்புகள், இவருடைய தொலைநோக்குக்கான அங்கீகாரமாக மக்கள் இவர் பின் அணிதிரள்றாங்க, தகத்தையே அணிதிரள்றாங்க. 98 நாடாளுமன்ற தேர்தல், 99 நாடாளுமன்ற தேர்தல் தான் அந்த கலச்சி மறுபடியும் பண்ணாங்களே. 98-99 நாடாளுமன்ற தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா இவ்வளோ பெரிய லீடர் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் வைடாக இருக்கக்கூடிய மீடியாஸ்லாம் இவரை தேடி வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ இவருடைய சோசியோ வியூ,
ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதற்கான ரெகக்னைசேஷனை மக்கள் வந்து அரசியல் ரீதியாக தராங்க, மக்களை அரசியல் படுத்துகிறாங்க. 1957 கலவரம்ங்கிறது முதுகுலத்துறை தாண்டி போல. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா 95க்கு பின்னால் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் வந்து தமிழ்நாடு முழுவதுமான பிரச்சனையாக கன்சைடர் பண்ணப்படுது, தீர்வு கொடுத்தே ஆக வேண்டிய இடத்துக்கு அரசாங்கம் தள்ளப்படுது. அப்போ இது மாதிரியான நெருக்கடிகள். 99 தாமிரபரணி படுகொலை, உங்களுக்கெல்லாம் தெரியும். நெஞ்சில் ஈவு இறக்கம் உள்ளவர்கள், உண்மையாகவே மனசாட்சி என்று உள்ள ஒரு மனிதர்கள் தாமிரபரணி படுகொலையை ஏற்பார்களா? அன்றைய தேதியில் கருணாநிதி அரசு செஞ்ச எவ்வளவு பெரிய வெஞ்சன்ஸ், அதுவும் இவருடைய வளர்ச்சிக்கு எதிராகத்தான். நேரடியாக இவரை குறி வச்சு இவரே அட்டாக் பண்ணுறாங்க. இவர் வந்து வண்டியவே குண்டு வைக்கிற குண்டு போடுறாங்க. காவல்துறையை வடித்து 900,000 தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், புதிய தமிழ் மாநில காங்கிரஸ் கலந்துக்குது, அன்றைய கம்யூனிஸ்ட் கலந்துக்கிறது, இன்றைக்கி சபாநாயகர் அப்பாவும் இருக்கார் இல்லையா, அப்பாவும் அதில் கலந்துக்கிறாரு. அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் இன்னும் கூட இருக்குது, திமுக தான் கருணாநிதி தான் அந்த படுகொலைக்கு காரணம் அப்படின்னு இருக்குது. 1.5 பையன் விக்னேஷ், அந்த பாலகன், அந்த சிறுவன் உட்பட உயிரிழந்து கிடக்கிறான். அப்போ அமைச்ச கமிஷனில் ஜான்பாண்டியனோட ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா? நீச்சல் தெரியாமல் தான் இறந்தார்கள். இதெல்லாம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தியாகி இமானுவேல் சேரனுடைய பெயரை அவருடைய பிறந்தநாள் அரசு விழா வாக்கணும்னு காங்கிரஸ்காரருக்கு என்னத்தை போய் அமைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறார். கண்டதேவி தேர்வடம் பிடிக்கிறவர்களுக்கும் பிரச்சனை. நான் சொல்கிறதெல்லாம் வந்து சவுத்தில் தலைகீழான மாற்றங்களை, தலைகீழான இதை சந்தித்த போராட்டங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்கள் வந்து தேடி பண்ணுங்கள். இதில் நாங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம், தலைவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா, அங்கே என்ன பிரச்சனைன்னா, ஸோ கால்டு அந்த ஆதிக்க சாதின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அங்கே இருக்கக்கூடிய சமூகம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆதிக்க சாதி அதை நாங்கள் அதை வெறுக்கிறோம், அதை ஏற்கலை. பட் அங்கே இருக்கக்கூடிய சோசியல் அந்த டிவைனர் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மட்டும் பிடிப்போம், நாங்கள் பிடிச்சதுனால நீங்கள் பின்னால் பிடிங்க. நான் தலைவர் என்ன சொல்கிறாரு, இதில் இது சாமி, சாமியினுடைய தேர், மானுட மனுஷங்க அனைத்து எல்லோரும் ஒன்றா பிடிக்கணும், மானுட சமத்துவம் நிலைநாட்டணும் கோயிலில், கோயிலில் வந்து டிஸ்கிரிமினேஷன் கூடாதுன்னு இவர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஆனால் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இல்லை அவங்க முன்னால் பிடிக்கட்டும், இவங்க பின்னால் பிடிக்கட்டும்ங்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2001 நம்ம வந்து தனிச்சு நிற்கிறோம். அவங்க வந்து எதுக்காக எழும்பூரில் தொகுதி கொடுத்தாங்க அவருக்கு, உங்களுக்கு அதெல்லாம் பாருங்கள். யாரை டாமினேட் பண்ணுறதுக்கு எழும்பூருக்கும் தேவேந்திர உள்ளாளருக்கு என்ன சம்மந்தம்? இப்போ கூட 2021 அங்கே தானே கொடுத்தாங்க, இன்னும் அப்போ அங்கே தான் கொடுப்பாங்க. ஓகே, அப்போது அங்கே கொடுத்து இது பண்ணுறாங்க. நம்ம 10 தொகுதி வாங்கினு அங்கே தான் வரும். தொடர்ச்சியாக தலைவர் அவர்கள் ஆம் என்றால் அவர் இல்லைன்னு, எதனாலன்னா அவர் ஒரு இஷ்யூவில் கைது செய்யப்படுறார். ஒரு தொழிலதிபர் கொலை வழக்கில் கையில் செய்யப்படுறாரு, 8 சிறையில் இருக்கிறார். அப்போது அந்த டைம்லேயும் கூட, அந்த கொடியங்குளம் இஷ்யூ டைம்லேயும் கூட உள்ளதாக இருக்கிறார். ஏதோ ஒரு இஷ்யூவில் எனக்கு தெரிஞ்சு அவருடைய அரஸ்ட் கைது, நான் 40 ஆண்டுகளாக இந்த இது ஒரு படம்னு நினைக்கிறேங்க, மொழின்னு நினைக்கிறேன் ஒரு படம், பட்டாபின்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த அசாருதீன் ஒரு பையன் வந்திருக்கிறான், ரஞ்சி டிராஃபியில் ரொம்ப அழகாக விளையாண்டான், அவனுக்கு இந்தியா டீமில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு பாரு அப்படின்னு ஒரு பையன் இறந்ததுனால அந்த இடத்துல நின்றுடும் அவருடைய பிரெயின் ஒரு சட்டைன் டைமில். அந்த மாதிரி இவருக்கு அது நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். பேசுனதையே பேசிட்டே இருக்கிறார், நான் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கங்க, ஆனால் அந்த டாக்டர் வந்து எங்கால் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு, தொடர்ந்து இதையே சொல்லிட்டுருக்கிறார். இப்போ 2002 இந்த மாதிரி ஆன பொழுது இவர் கைது செய்யப்படுறார். ஒரு சின்ன கிராம அளவில் கூட போராட்டம் நடக்கலை, அந்த விரக்திங்க, புரியுதுங்களா? நான் இப்போ சொல்ல இப்போ கோரா நான் சொல்ல வர்றதெல்லாமே புரியுதுங்களா? அதே மாதிரி 2000 அந்த விரக்தி ஒன்று, அப்புறம் 2011 2010 வெளியில் வர்றாருங்க அந்த இஷ்யூ, அந்த விவேக் தொழிலதிபர் படுகொலை சமூகத்துக்கு அந்த தொழிலதிபர் படுகொலைக்கும் தேவேந்திர உள்ளாளருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த படுகொலை நடந்தது வந்து கோயம்புத்தூரில் ஆரஸ்புரம்னு ஒரு பகுதிங்க, ஆரஸ்புரத்தில் ஒரு தேவேந்திர உள்ளாளர் வீடு கூட கிடையாது, சரிங்களா? இது அவருக்கும் ஆண்டவனுக்கும் தான் வெளிச்சம், அது அப்போ என்ன தேடணும் எல்லாருக்கும். நான் தான் சொல்கிறேன், ஆரம்ப காலகட்டத்தில் அவரை பார்த்ததற்கும் இவருடைய இது பார்க்குறதுக்கும் பயங்கர இதாக இருக்குது. அப்போ 2011 அவர் வெளியில் வர்றாரு, வெளியில் வந்தோடனே முதல் ஆண்டு பரமக்குடிக்கு இமானுவேல் சேரன் அவருடைய நினைவேந்தலுக்கு வர்றாரு, வரும்பொழுது அவர் கைது செய்யப்படுறாரு. அவர் கைதை கண்டிச்சு தாங்க 11 போராட்டம், 2011 பரமக்குடியில் அவர் கைதை கண்டிச்சு தாங்க போராட்டமே நடக்குது. அந்த போராட்டத்தில் தான் துப்பாக்கி சூடு நடக்குது, 7 இறந்துடுறாங்க, புரிஞ்சுதுங்களா? அப்படியான ஒரு படுகொலை நடந்துருது, இவர் கைதை கண்டிச்சு இவர் தான் பிரச்சனையே. நாங்கள் அப்போ 2011 அதிமுகவுடைய கூட்டணியில் 2 தொகுதி ஜெயிச்சிருக்கோங்க, தலைவரும் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறார். இதை நியாயப்படுத்தி அந்த கமிஷனுடைய, அவர் ஜெயலலிதா கவர்மெண்ட்டினுடைய கமிஷன் வந்து இதை நியாயப்படுத்தி இது பண்ணுறாங்க.
அப்படி இருக்கும் பொழுது இது ஈவன் இவருடைய மனைவி வந்து அந்த கலவரத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றார். தலைவர் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார். கூட்டணியில் இருக்கக்கூடிய அனுகூலங்கள் அப்போ தாங்க 3 மாதம்தான் ஆயிருக்குது, ஆட்சி பொறுப்பு 3 மாதம்தான் ஆயிருக்கு. இந்த 3 மாதத்துக்குள்ள வன்மையாக கண்டிக்கிறாரு, கண்டித்து வெளிநடப்புறார், வாக் அவுட் பண்ணுறாரு. அதையும் இன்னொரு தலைவருடைய விழா, அதே மாதிரி பதற்றம் இருக்கக்கூடிய ஒரு விழா அன்னைக்கே அந்த இதை வாசிக்கிறாங்க, தவறில்லை காவல்துறையினர் துப்பாக்கி சூடு தவறில்லைன்னு. இதை கண்டித்து வாக் அவுட் பண்ணுறாரு. இப்போ இவர் எடுத்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை, இவருக்கு எதிரான மனநிலையில் இருக்கணும், இவர் இப்படியே பண்ணணுங்கிற ஸ்டாண்டை, சமூகம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, சமூகம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அதில் இவருடைய எதிர்ப்பு இருக்குதாங்கிறதை தவிர அவருக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் இவர் அப்படி நினச்சிருந்தா இந்த கலவரத்திற்கும் எனக்கும் சம்பந்தனை ஒதுங்க வேண்டியது யாரு? ஏன்னா உங்களுக்கு தெரியும், 25 ஆண்டுகாலம் நேரடியாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 25 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு 26ஆம் ஆண்டில் நாங்கள் பயணிச்சுட்டுருக்குறோம். 40 ஆண்டுகாலமாக சமூக தளத்தில் 80களிலேயே கேண்டிடேட், இவர் 75 மிசாவிலேயே இவர் வந்து ஆக்டிவிஸ்ட். அப்படி இருக்கக்கூடியவர் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கட்சிக்காரவங்க மேலே ஏதாவது புரோட்டா கடையில் போய் சண்டை போட்டாங்கன்னு வழக்கு இருக்கா, ஏதாவது இந்த பாலியல் தொழில் செய்கிறாங்கன்னு வழக்கு இருக்கா, இல்லை ஏதாவது டாஸ்மாக்குகளை நடத்தி சக்கரவர்த்தியாக வாழ்கிறார்கள் ஏதாவது வழக்கு இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க. மக்களை நல்வழிப்படுத்துகிறார், ரிசல்ட் கொடுக்குறார். அப்படியான ஒரு சூழலை மக்கள் எடுத்துகிட்டு போகும் பொழுது 2011 இந்த இன்சிடென்ட்டுக்கு நாம் வேறு விதமானதை எடுத்து அதை சமூகத்திற்கு செய்யக்கூடிய பிரச்சனையாகும், அந்த தவறே செய்யக்கூடாதுன்னு ஆட்சியில் இருந்து கொண்டு 3.5 மாதத்தில் இருந்த ஆட்சியாளர்களை எதிர்த்தாருங்க. இப்போ ஏடிஎம்கே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, என் மீது பொய் விளக்கு போட்டு விட்டார்கள், பொய் விளக்கு அந்த பொய் விளக்கு போட்டு விட்டு சங்கரன்கோயில் இடத்தேர்தலில் அவருடைய வேட்பாளரை ஆதரிக்க காரணம் என்ன? சி, சமூகத்தை முன்னிறுத்தி இருந்தால் நீங்கள் எடுக்கப்பட்டுக்கிற முடிவு. 2017 நாங்கள் வந்து அக்டோபர் 6 வந்து அடையாள மீட்பு மாநாடு செய்கிறோம். தொடர்ச்சியாக எத்தனை பேர் டெல்லி வரைக்கும் பேரணி, சென்னையில் பேரணி, ஈவன் அன்றைக்கி டிசைட் பண்ணுறோம் நாங்கள் வந்து லண்டன் வரைக்கும் போகணும், இந்த இஷ்யூக்காக லண்டன் வரைக்கும் போகணும் அப்படின்னு. இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்பொழுது எந்த நேரமும் நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை கேட்டால் இவர் வேளாண் மரபினர்னு சொல்வார். ஷெட்யூல்டு காஸ்டில் இருக்கக்கூடிய சமூகங்களும் பாதிக்கப்படக்கூடிய சட்டத்திற்கு முரணான அருந்ததியர் உள்ஒதுக்கீடை கொண்டு வர்றார். ஓகே, உங்களுக்கு ஒரு டூவே ஹானஸ்டாக ஒன்று சொல்கிறேன், அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இவர் வந்து அருந்ததியர் சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருந்ததியர் உள்ஒதுக்கீடை எதிர்த்த ஒரே தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான். கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கி வந்து சீமான் ஏதோ அருந்ததியரை வந்தேறிகள்னு சொல்லிட்டாங்கன்னு கொங்கு மண்டலம் முழுக்க வந்து இது பண்ணுறாங்க, ஊர்வபம் ஏறிக்கிறாங்க. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் எடுத்து பாருங்கள் அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு இஷ்யூவில் அன்றும் கூட சட்டத்திற்கு முரணாக சமூக தளத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உள்ஒதுக்கீட்டை கருணாநிதியின் பேச்சை கேட்டு ஆதரித்தவர் ஜான்பாண்டியன். சமூக தளத்தில் ஒரு ஒன்றும் செய்தது சரியில்லை, எல்லாத்துலேயும் சமூகத்துக்கு நேர் எதிராக தேவந்தவர்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல உள்ஒதுக்கீட்டால். நாங்கள் இவ்வளவு போய் எஸ்சிப்பட்டியிலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு பேசும்பொழுது இதெல்லாம் ஏற்றுக்குவாங்களா? நீ எஸ்சிப்பட்டியிலேருந்து வெளியில் போனால் அவனை ஏற்றுக்குவானா? சட்டத்தில் இதெல்லாம் இடம் இருக்கா? நடக்கிறத பேசணும் அப்படின்னு இந்த சாதியை அவமானப்படுத்தினவருங்க அவர். காணொலிகள் இருக்குது. நாங்கள் ஏன், காரணம் என்ன தெரியுமா? ஷெட்யூல்டு காஸ்ட்லேருந்து வெளியில் போகணும்னு பேசுறது நாங்கள், அவ்வளோதான். நாங்கள் பேசுவதற்கு எதிராக பேசணும், அவ்வளோதான் அவருடைய நோக்கம். எல்லாம் அவருடைய மனசுக்குள்ளே ஊறி இருக்கிறது எல்லாமே அப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலும் அவரை வழிநடத்துது, எடுப்பார் கைப்பிள்ளையாக வழிநடத்துது. இல்லை, தொடர்ச்சியாக வந்து இந்த மக்களுக்காக போராடி இருக்காரு அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தப்படுற ஒரு தலைவர், தொடர்ச்சியாக அதையும் அங்கீகரித்து திராவிட கட்சிகள் வந்து அவருக்கு சீட்டு வழங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லை, இந்த சமூகத்தையே எதிரி அவர் அப்படின்னு. நான் இட்டு கட்டி சொல்லலை, நான் அவரை போல வஞ்சகம் வச்சு சொல்லலை, அவரை போல இவர் வேறு சாதி என்று இதை ஒரு பேசு பொருளாக நான் ஆக்கலை. எங்கே போய் பேசினாலும் என்னங்க நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் இல்லைங்க அப்படின்னு இதை பற்றியே மட்டும் பேசலை, நான் சத்தியத்தை பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன். அவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மீது ஒரு அவதூறு வைக்கிறாரு, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு அவதூறு வச்சுட்டு போயிட்டு, நம்ம அவதூறு வைக்கல, நமக்கு அது வேலை இல்லை. ஏங்க நமக்கு இங்கே பாருங்க, திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்படி இன்னும் நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் கலர் ரேசிசம், ரிலீஜியன் ரேசிசம், இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது, சமூக பிரச்சனைகள் இருக்குது, கல்வி சமூக பொருளாதார தரங்களில் அரசியல் தளங்களில் 1008 பிரச்சனை இருக்குது. அதை மாற்றுவதற்காக களம் கண்டவர் தலைவர் அவர்கள், அவருடைய கரம் பற்றி வழிநடத்தி கொண்டிருப்போம் நாங்கள், புரியுதுங்களா? நாங்கள் அந்த பிரச்சனையை தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இவர் இதை பேசுறதுக்கான காரணத்தை சொல்கிறோம். இவர் வந்து விரக்தி, இந்த மக்கள் நம்ம கை விட்டாங்களே. ஏன் கை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னமும் அந்த மக்கள் அவரை நம்புறாங்கல்ல, இன்னமும் அந்த மக்கள் அவர் ஒன்றும் இல்லைங்க. அதாவது என்னன்னா, ஷெட்யூல்டு காஸ்ட்லேருந்து வெளியில் போனால் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருவானான்னு கேட்ட அதே வாய் இன்னைக்கு வீதி வீதியாக பட்டியல் வெளியிடறதுக்கு நான் பொதுக்கூட்டம் நடத்துகிறேன்றார். எதுலேயுமே அவருடைய நிலைப்பாடு என்பது சந்தர்ப்பவாதம் சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நிலைப்பாடுமே அப்படி நம்ம எடுத்துக்கலாம். எப்படி
இப்போ கூட்டணி வைக்கிறதாக இருக்கட்டும், கூட்டணி வச்சு மாறுறதாக இருக்கட்டும், இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த அரசியல் சூழலுக்கு எதுவோ அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு. டிஸ்கிரிமினேஷன் அக்செப்ட் பண்ணுறது என்ன மாதிரியான நிலை? உன்னை உள்ளே விடுவானானா என்ன வார்த்தை? நீ எஸ்சிலேருந்து வெளியில் போனால் உன்னை உள்ளே விடுவானாங்கிறது. சி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இஸ் டிஃபர் தென் சோசியோ இஷ்யூஸ். ஓகே, நீங்கள் சமூக தளத்தில் நீங்கள் அங்கீகாரத்தை, அடையாளங்களை மீட்க போராடும் பொழுது இந்த அடையாளத்தை மீட்டுட்டா மட்டும் உன்னை ஏற்றுக்குவானான்னு கேட்குறது என்ன மாதிரி வார்த்தை சொல்லுங்கள். நாங்கள் பிசிஆர் ஆக்டை எதிர்க்கிறோம். இந்த பிசிஆர் ஆக்ட் தவறாக பயன்படுத்தப்படுது. இது வந்து நார்மலாகவே அரசியல் குற்றம் செய்தவன் குற்றம்தான், கொலை என்றால் கொலைதான். பட்டியலினத்தவர் கொலை செய்யப்பட்டால் மட்டும்தான் அது பெரிய கொலையாயிருமா? நாங்கள் ஒரு சமநிலை எல்லா இடத்துலையும் வரணும்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை கிரைசிஸ் சரி பண்ணுங்க. அவர் போய் என்னங்கிறாரு, பிசிஆர் சட்டத்தை வலுப்படுத்தணும்னு விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அப்படி ஒரு ஸ்டாண்டே இருக்கக்கூடாது அவருக்கு. பிசிஆர் ஆக்டை வலிமைப்படுத்தணுன்ற ஒரு ஸ்டாண்டே ஜான் பாண்டியன் எடுக்கக்கூடாதுன்றீங்களா? அப்படி சொல்ல வரல. நான் சமூகத்தில் என்ன தாக்கம் இருக்குங்கிறத பார்க்கணும், ஸ்டடி பண்ணணும். நாங்கள் ஆதரிக்கிறோம் என்பதற்காகவே நீ எதிர்க்கக்கூடாது, நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதற்காகவே நீ ஆதரிக்கக்கூடாது. புரியுதுங்களா? தலித் என்றால் நாக்கரிப்பேன்னு சொல்லிட்டு பட்டியலின மக்களை வந்து பிரிக்க பார்க்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன ஸ்டேட்மெண்ட்டு? புரிஞ்சுங்களா? நாங்கள் ஈவன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், ஒரு ஒரு பாட்டுக்கு ஏதாவது ஒரு மேடையில் பேசி விட்டு ஒரு பாட்டு கிளம்பிடுவார், மும்பை கல்கத்தான்னு போயிடுவார். ஓகே, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். நாங்கள் எப்போ எந்த சமூகத்தை, எந்த சமூகத்தோடு முரண்பட்டு நின்றிருந்தே, எவ்வளோ பெரிய சண்டை சச்சரவுகளுக்கு நடுவில் இருந்த சமூகத்தை இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். ஆஸ் ஆன் டேட் வந்து புதிய தமிழகம் கட்சி செய்திருக்கிற சமூக சாதனை என்பது சொல்லில் அடங்குமா? யாராவது செஞ்சுருக்க முடியுமாங்க? தென் தமிழகம் அவ்வளோ பெரிய கலவரக்காடாக இருந்தது, இன்றைக்கி பூக்கள் பூத்து குலங்குது. அவங்க எங்கள், நாங்கள் எங்கள் விசேஷத்துக்கு வராங்க, நாங்கள் அவங்க விசேஷத்துக்கு போகிறோம். இங்கே திராவிடம் என்கிற ஒரு போலி மாயை ஏற்படுத்தின பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். இதுதாங்க சமூக தளத்தில் ஒருத்தர் பணி செய்யணும். 25 வருஷமாவாங்க இதே பிரச்சனை. நான் ஒரு ஒரு வேணா ஒரு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேங்க, சரி, இந்த சமூகம் இல்லை, சமூகம் இல்லைன்றாங்க. வர்ற April 3rd, இன்றைக்கி என்னங்க, March 20th, இன்னும் ஒரு 10-13 நாள் இருக்குங்க. அவர் பிறந்த மசக்கவுண்டன் புதூரில், உடுமலைப்பேட்டையில் மசக்கவுண்டன் புதூரில் தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவும் அவருடைய குலதெய்வ கோயில் வந்து அடிக்கல் நாட்டு விழாவும் நடக்குதுங்க. நானே வந்து பிரயாண செலவெல்லாம் ஏற்றுக்கிறேங்க. எத்தனை பேருக்கு சந்தேகம் இருக்கோ, ஈவன் ஊடகம் ஈடங்க இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குது, எல்லோரும் வாங்க, நான் பிரயாண செலவு ஏற்றுக்கிறேன், சாப்பா தங்கும் வசதி சாப்பா எல்லாம் பண்ணிடுறேன். ஒரு தேவேந்திர குல வேளாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தலைவரும் அவருடைய குடும்பமும், ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் என்ன மாதிரி ஒரு விழாவை எடுக்கணும், எப்படி அந்த மண்ணை நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இருக்கிறாங்கங்க. மதம் மாறலை, புரியுதுங்களா? இன்னொரு மதத்தில் போய் எந்த பாண்டிய மன்னன் ஜானு பேர் வச்சுருந்தாங்க, புரியுதுங்களா? நான் சொல்ல வருது, நான் சொல்றேன், அதாவது நான் போயிட்டு வந்து பேட்டி கொடுத்துருந்தேன், அதை சொல்லல, நீங்க மதம் மாறந்து, நான் சொல்றேன், அதாவது தேவேந்திர குல இந்திரனுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லைன்றேன், புரிஞ்சதுங்களா? தேவேந்திர குல வேளாளரின் முன்னோட்டாக இருக்கக்கூடிய இந்திரன் என்பவர் கடவுள், எங்களுடைய குல மூதாதை. இந்திரனுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லைன்றோம், அவ்வளவுதான். மீனாட்சிபுரத்துல தேவேந்திர குல வேளாளருக்கு மதம் மாறும், அதுதாங்க அது இஷ்யூ. மறுபடியும் எல்லாருமே அதை அதை கண்டிச்சார், அதை அதை வந்து ஏற்கலங்க. இல்ல சார், அந்த மக்களை திரும்ப நீங்க தேவேந்திர குல வேளாளரா ஏற்க மாட்டீங்க. அப்படி இல்லை, அவங்கதான் பிசி போயிடுறாங்கல்லங்க. அப்போ இவங்க இவங்க தேவேந்திர குல வரையறையிலே இல்லைங்க, அவங்க தான் பிசியில் இருக்கிறாங்கல்ல. ஒரு சமநிலை வரணும்னா ஒரு இடத்துல ஒரு அதுதான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல முள் குத்துதுன்னு உங்கள் சொந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொஞ்சம் நேரம் தள்ளி நிற்கிறீங்கன்னா முள் போனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரணும், புரிஞ்சுதுங்களா? ஒரு ஒரு சோசியல் இஷ்யூக்காக ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அந்த முடிவில் மாற்றம் வரணும்ல. அப்போ தானே வந்து ஒரு ஒரு கோர், ஒரு ஒற்றை அடையாளத்தில் இருந்தால் தானேங்க அது வலிமை. அதுக்காக தானே 7 பேரை சேர்த்து ஒரு இடத்துல சேர்க்குறோம். 7 பேராக இருந்துட்டு போய் பிரிஞ்சு பிரிஞ்சு போட்டும், ஏற்கனவே பல பேர்கள் இருந்தவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க, வலி எண்ணிக்கை குறையும் பொழுது வலிமை குறையுது, அப்போ மீண்டும் ஒரு இடத்துல இதாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து டார்கெட் பண்ணலை, நான் சொல்கிறேன், அதாவது அதே அடையாளத்தோடு ஒரு கிராமத்தை அவ்வளவு சோசியல் இஷ்யூஸ் இருந்துச்சு, அவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கூட அந்த மரபு மாறாமல், அந்த மார்க்கத்தை மாறாமல் அதே பிடிப்போடு அந்த கிராமம் இருக்குது. தலைவர் அவர்களும் இருக்கிறாரு, அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு விவசாயியாக இன்னும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. தயவு செய்து ஒரு நாள் அவர் ஊருக்கு வாங்க, வந்து உங்களுடைய ஆராய்ச்சிக்கு இது இது ஒன்றும் இல்லைங்க. இந்த வழக்குகள் பல முறை வழக்காடு மன்றங்களில் போட்டு தள்ளுபடி செஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பொண்ணாக கொடுக்க போகிறீங்கன்னு கேள்வி கேட்டு காரி திப்பி அனுப்பி விட்டுருச்சு நீதிமன்றம் பல முறை. இருந்தாலும் கூட தேர்தலுக்கு இதை மீண்டும், தேர்தல் வந்துட்டா போதுங்க, தேர்தல் பேச்சுவார்த்தை வந்துட்டா உடனடியாக வந்து கொடியை அபகரித்து விட்டார், இவர் இந்த சமூகமே இல்லைன்னு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இவங்களுக்கு குடிக்க ஒரு அவங்க அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குதெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், நமக்கு 1000 இருக்குது, நம்ம சமூகத்துக்கு இருக்குது, நமக்கு இருக்குது, அதை நோக்கி போவோம். சும்மா ஒருத்தரையே சுற்றி 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 இல்லை, இந்த குற்றச்சாட்டு வைக்கிறது மூலியமாக ஒருவருடைய வளர்ச்சியை தடுத்த முடியும்னு அவங்க நினைக்கிறாங்களா? குறைஞ்சபட்சம் அதை சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. தடுக்க முடியாது, அதை எப்படி தடுக்க முடியும்? நாங்கள் எங்களுக்கு வேறு டவுட்டே கிடையாது, எங்களுக்குலாம் இதை பற்றி காதில் கேட்டுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லையே.
உங்களுக்கு தெரியுங்களா நாங்கள் எவ்வளோ ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கிறோம், ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு நிகராக ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கிறோம், அவ்வளோ பொதுக்கூட்டம், அவ்வளோ மாநாடு, அவ்வளோ சோசியல் இஷ்யூஸை இது பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்ன மாதிரியான ஜனநாயகம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம்ல. ஆனால் துரதிருஷ்டவசமாக இதற்கும் பதிலளிக்க வேண்டிய காலம் இருக்குது, சூழல் இருக்குது. அவரும் காலத்தை விரையம் பண்ணி இதையே பேசிட்டு இருக்கிறாரே, சரி இனியாவது விடுங்க, புலப்ப பாருங்க, 1008 வேலை இருக்குது, அதை விட்டு போட்டு சும்மா இதே ஒன்றுமே இல்லைங்க. கா நீதிமன்றம் பல முறை இது பண்ணிடுச்சு, ஈவன் அவங்க சொல்லக்கூடிய இதே கூட எல்லாமே முடிஞ்சு போனது ஒன்று, மீண்டும் அதையே பேசிட்டு இருக்கிறது அனாவசியம், அனாயசம். மக்கள் வந்து அப்படிலாம் இருந்தால் கருணாநிதி எப்பேற்பட்ட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவர் இருந்த ஒரு இதை வச்சே இது பண்ணியிருக்க மாட்டாரா? அவரையும் எதிர்த்து தாங்க பாலிட்டிக்ஸ் பண்ணி வந்தார், அவரையும் நேரடியாக எதிர்த்து தான், என்னுடைய மாநாட்டுக்கு அனுமதி இல்லைன்னா உங்கள் மாநாடு நடக்காதுன்னு எதிர்த்து தாங்க நின்னார். யார்கிட்டையும் போய் குனிஞ்சு அவர் அனுகூலங்களுக்காக இது வரைக்கும் நின்று வரலாறே இல்லைங்க, சரித்திரமே இல்லைங்க. இப்படி எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியலில் இந்த மாதிரி அந்த எந்த சமூகம்லன்னு குற்றஞ்சாட்டப்படுதோ அந்த சமூக தளத்தில் நின்று இப்போ களமாட முடியுமா? ஈவன் அந்த உள்ளொதுக்கீடு விஷயத்தில் நீங்கள் போய் எந்த அருந்ததியரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இவர் வந்து எங்களுக்கு துரோகிங்க பாருங்க, இவர் மேலே இவர் எங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டாரும்பாங்க, சரிங்களா? அதனால் வந்து சும்மா வந்து வாய் வெறும் வாயில் இருக்கிறவன் எதையாவது போட்டு மென்ன கதையாவது பேசிட்டு இருக்க வேண்டாங்க. நமக்கு ஒரு நல்ல நோக்கத்தை தான் சொல்கிறோம், தயவு செஞ்சு இப்போ 1008 இது இருக்குது, அதை விட்டு போட்டு இதே பேசிட்டு இருக்கிறதுக்கா நேரம்? அதனால் கொஞ்சம் ஜென்ரலாக 1008 பேசிருக்கு, அதை பாருங்கிறோம். இல்லை, தொடர்ச்சியாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் சமூக களத்தில் பணியாற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கிருஷ்ணசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய போராட்டமாக எடுத்து வந்து ஸ்தம்பிக்க வச்சிட்டாரு கிருஷ்ணசாமி அவர்கள். அப்படின்னு தேவை என்ன இருக்கு? இல்லை, இப்போ வேங்கை வயல் இஷ்யூவாக இருக்கட்டும், வேங்கை வயல் இஷ்யூவில் போய் நான் ஒரு போய் மக்களை பார்க்குறேன், அந்த மக்களுடைய குறையை கேட்குறேன் அப்படின்னு சமூக பிரச்சனைகளில் வந்து வேங்கை வயல் மட்டும் கிடையாது, வேங்கை வயல் மட்டும் கிடையாது, அட் தி சேம் டைம் அந்த பக்கம் இந்த தூரத்துலேயே சைக்கிளில் வந்து அரசு இவங்க எஸ்சி சைக்கிள் இது எம்பிசி சைக்கிள் நோட்டி கொடுத்தது உட்பட நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். இப்போ என்ன அப்புறம் சமூக நீதி அரசு, சமூக நீதி கூட்டணி, நாங்கள் போய் தான் போராடணும்னா நாங்கள் இன்றைக்கி இல்லை, மேலவளவு முறையசன் படுகொலையிலேருந்து போய் பாருங்கள் என்ன, எந்த இடத்துக்கும் வந்து மேலவளவு முறையசன் படுகொலையில் தலைவர் நடத்திய பேரணி தான் ஆல் இண்டியா லெவலில் மிகப்பெரிய பந்து, அவ்வளோ பெரிய பந்து நடத்தி தமிழ்நாட்டின் கடைக்கோடி வரைக்கும் ஸ்தம்பிக்க வச்சார். ஓகே, திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, வெக்கமே இல்லாமல் ஒரு மலம் கலந்த வழக்கை கொண்டு போய் சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கிற ஒரு 100-150 வீடு கூட இல்லாத ஒரு கிராமத்துலேயே உன்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஈவன் சம்மந்தப்பட்ட சமூக நீதி காவலர்களில் அங்கத்தம் வகிக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் 2 MP 4 MLA வச்சிருக்கிறாரு. இல்லை, அவங்க வச்சு போய் பார்க்குறாங்க, போய் பார்த்து அந்த மக்களுடைய குறை என்னன்னு கேட்குறாங்க, பார்த்து அதான் குறை என்னன்னு கேட்டு அரசுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. கண்ணுக்கு எதிராக தெரியுதுல, குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்துட்டா என்ன நீனத்தை குறையை கேட்கணும்? எங்க ஒரு மனுஷன் குடிக்கிற தண்ணியில் கண்ணுக்கு எதிராக குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்ததுக்கு அப்புறம் வேற என்ன குறை கேட்கணும்? தண்ணியை சுத்திகரித்து கொடுக்க போகிறாங்களா அவங்க? கூட்டணிகளுக்கும் கூட ஒரே காரணத்துக்கு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுற வழக்கா சொல்லுங்கள். இல்லை சார், எடுத்துங்கவுத்துன்னு ஒரு விஷயம் பண்ண முடியாது, ஏன்னா எதிரில் இருக்கிற சமூகமும் ஒரு பெரிய சமூகமாக 2 சமூகம். அப்புறம் நீ பெரிய சமூக நீதி காவலருங்கிற, எங்கள் சவுத்தில் ரத்தம் சொட்டிட்டு கிடக்கும், கையெறி குண்டுகள் தயாரிச்சிட்ருப்பாங்க, ஒரு நாள் இரவை கடக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும், அதற்கு மத்தியில் உழண்டு திரிஞ்சுதாங்க தலைவர் அவர்கள் இவ்வளோ பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினார், அரசிடம் போய் சமரசம் பேசலை, அரசை எதிர்த்து நின்னார். எங்களை சங்கி இங்கேயும் நீ பட்டம் சுமத்துறையில், நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம், சமூக அமைதி வந்துருச்சு, ஆட்சியாளர்களே விரும்பலை. சமூக அமைதி வந்துருச்சுங்களா? இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வி, இப்போ நீ சமீபத்தில் வந்து 25ஆம் ஆண்டு அந்த விழா நடத்துனீங்க, அதில் வந்து திருமாரன்ஜி அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த விழா முடிஞ்ச பிறகு சவுத்தில் வந்து பல கிராமங்களில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திருமாரன்ஜியே பதிவு பண்ணுறார். அப்படி இருக்கும்போது பூந்தோட்டமாக மாறிடுச்சு தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போவுமே எக்ஸாம்பிள்ஸ் நாட் எக்ஸம்ஷன்ங்க, சரியா? இழிவுகளும் துயரங்களும் 1-2 கூட நாம் வந்து கண்டுக்காம விடக்கூடாது, அதை நோக்கி போகிறோம், அதை நோக்கி போய் ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டோம், புரிஞ்சுங்களா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு உயிர் எடுத்துகிட்டு போகிறோம், இனி உயிருக்கு பாதிப்பு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிரும். அந்த நம்பிக்கை துளிர்விடுறதுக்கே எங்களுக்கு மிகப்பெரிய காலம் பிடிச்சிருச்சுங்க, புரிஞ்சுங்களா? இனி அது ஈஸி, நீ நான் பேசுகிறத கேட்குறக்கே தயாராக இல்லை, வாக்கு கேட்டு உள்ளே போக முடியாது, அந்த சாலை வழியாக பயணம் செய்ய முடியாது. அப்படியான சூழல் மாதிரி அவங்களுடைய கல்யாண வீட்டு விசேஷங்கள், அவங்களுடைய சமூக விழாக்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக போயிட்டுருக்கார், புரிஞ்சுதுங்களா? அப்போ அதை நோக்கி நாங்கள் அங்கே இருந்த அளவுக்கான இஷ்யூவோட 100 மடங்கு இங்கே பிரச்சனைன்றோம். அங்கே டிஸ்கிரிமினேஷன் தான் இருந்தது, இங்கே அட்டாக் ஃபார்மேட் இருந்துச்சு, ஒரு படம் ரிலீஸ் ஆக முடியாது, ஒரு பாட்டு வந்துச்சுன்னா பிரச்சனை. ஆனால் இன்று தலைவர் அவர்கள் அந்த சமூகத்தை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிருக்கார் பாருங்கள், அதை நான் அந்த தான் ஒப்பிடுறோம் நாங்கள். ஏன்னா வேங்கை வெயில் இஷ்யூங்கிறத இப்படி வித்தின் 9 மினிட்டில் முடிச்சிருக்க முடியும்,
உறுதியாக இருந்திருந்தால் அப்படின்னு சொல்கிறோம் நான். நீங்கள் சொல்கிறீங்க ஆக்டிவாக தலைவர் இயங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வந்து சமீப காலமாக அந்த ஆக்டிவ் இல்லையோ அப்படின்றது தான் நான் என்னுடைய அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அரசின் ஆளுங்கட்சியினுடைய பொய் வாக்குறுதிகளை அவர்கள் செய்யக்கூடிய இதை சோசியலித நூக்கன் கார்னர் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி பட்ஜெட்னால் நாளைக்கு இந்த பட்ஜெட் பற்றி பேசுகிற அளவுக்கு கரண்ட்டில் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்ருக்குறோம். இந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸ் நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாது, இரும்பு கரம் கொண்டு அதை அடக்கணும், அதற்கு பூசி முழுகக்கூடாது, தோழமை சுட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய செய்தி. இல்லைங்களா, எல்லா இஷ்யூலையும் எல்லா இஷ்யூவுக்குமே இவர் வந்து களத்தில் நின்று இதை பண்ணலையே அப்படிங்கிறதெல்லாம் பேச்சல்ல. இல்லை நீங்கள் அப்படி தானே கேட்குறீங்க, அப்போ உங்களை நோக்கி அது கேட்கப்படும் இல்லைன்னு கேட்குறேன். அது நாங்கள் என்ன கிளைம் பண்ணிக்கிறோம்னா, கடந்த 25 ஆண்டு காலத்தில் நீங்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தென்தமிழகம் இன்று இல்லை. திராவிட இயக்கம் செஞ்சதுன்னு சொல்லாமா? அவங்ககிட்ட இருந்து தான் காப்பாற்றிருக்கிறோன்ற, அவங்க இழுத்து விட்ட சண்டையிலிருந்தும் அவங்க இழுத்து விட்ட அவங்க குளிர்காஞ்சதுலேருந்தும் தான் நாங்கள் காப்பாற்றிருக்கிறோன்றோம். ரெண்டு திராவிட கட்சிகளுமே சொல்கிறீங்க? எஸ் அஃப்கோர்ஸ், அதான் சொல்கிறேன்ல. ஆனால் என்டிஏ கூட்டணி தான் நீடிக்கிறீங்க நீங்கள். அதான் சொல்கிறேன், தேர்தல் கால கூட்டணி என்பதும் தேர்தல் கால கூட்டணி என்பது தவிர்க்க முடியாமல் தமிழ்நாட்டு இந்தியாவில் இப்பேற்பட்ட ஒரு தேர்தல் காலம் இருக்குது, தேர்தல் நடைமுறை இருக்குது. இப்போ விகிதாச்சாரப்படியான அதிகார பகிர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்கள் வலியுறுத்திட்டுருக்கிறார். அதைத்தான் ரிசர்வேஷன் கூட வந்து சோசியோ எக்கனாமிக்கையும் நீங்கள் இது பண்ணுங்கன்றார். ஸோ எல்லாத்துலேயுமே கன்ஸ்ட்ரக்டிவாக ப்ராக்ரஸிவாக அடுத்த கட்டத்திற்கான ஒரு தொலைநோக்கை நம்ம அப்ளை பண்ணுறோம். அது எந்தெந்த வழிகளெல்லாம் அப்ளை பண்ண முடியும், தேர்தல் காலத்துலேயும் அதை அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய அப்ரோச்சுங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கு ஏற்பட்ட சமூக சமநிலை தவறியதை நாமள் சமரசம் இல்லாமல் நாம் எதிர்கொண்டு இந்த நிலையை எட்டியிருக்கிறோம். அந்த அளவுக்கான மூர்க்கமான போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ செய்யக்கூடிய சூழலில் இன்றைய தமிழகம் இல்லை, தென்தமிழகம் குறிப்பாக தென்தமிழகம் இல்லை. அதை மாற்றிட்டோம். இனி பேலன்ஸ் ஒன்று ரெண்டு இருக்குது செய்திகள் வருதுன்னா அந்த இடத்த அட்டன் பண்ணி நாங்கள் இப்போ வித்தின் நோ மினிட்ல அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம மூவ் ஆகிட்டோம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களும் அதை விரும்புகிறாங்க, யாரும் சண்டை சச்சரவுகள் போட்டுக்கணும் விரும்பலை. அந்த உளவியல் மனப்போக்கை வந்து நம்ம ஏற்படுத்திட்டோம். இல்லை அந்த தலைவர்களும் அதுக்கு உதவி இருக்காங்க தானே, நம்ம அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுமே அதுக்கு வந்து ஒத்துழைச்சி தானே வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு கிரெடிட் நீங்கள் 1+1 தானே 2 ஆகும். அப்போ அந்த மக்களும் அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தினது யாருன்றோம். நீங்கள் இதை ஏற்றுக்கோங்க, இந்த இருந்து மானுட பிரிவினை பேசக்கூடாது, யாரோ ஒருத்தன் நம்ம சண்டையில் வந்து லாபம் அடைகிறாங்கிறதெல்லாம் ஒரு நாளில் பண்ண முடியாதுல்ல. இது ஒரு வார்த்தை ஒரு ஸ்டெப்பு, ஒவ்வொரு நடவடிக்கை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு அப்ரோச், இந்த மாதிரியான தொடர் பயணங்களின் வாயிலாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ என்டிஏ கூட்டணி பற்றி ஒரு பேச்சு எழுந்ததுனால நான் இப்போ கேட்குறேன். தேர்தல் நேரத்தில் தானே அது? இல்லை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, என்னதான் உங்கள் ரெண்டு பேர், அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஜான்பாண்டியன் அவர்களுக்குமே ஒரு சண்டை மாதிரியான ஒரு மோதல் இருந்தாலும், சண்டை இல்லை ஒரு மோதல் மாதிரியான ஒரு வார்த்தை போர் இருந்தாலுமே, ரெண்டு பேருமே என்டிஏ கூட்டணியில் சமமாக தொடர்றீங்களே ஒரு பிரச்சனை இல்லாமல், அது எப்படி முடியுதுன்ற, அது முடியுது ஆனால் அரசியல் களத்தில் பயணிக்கும் போது ஒரு மோதல் வருதே, அது என்ன காரணம் கேட்குறேன். இப்போ இது அதை தான் சொல்கிறேன், இப்போ தேர்தல் காலங்களில் ஒவ்வொருத்தரும் இப்போ நாம் வந்து நாம் முன்வைக்கிறது வேற ஒன்றா இருக்கும். இப்போ நாங்கள் 2021 தனிச்சு போட்டிட்டதுக்கு காரணம் இருக்குது இல்லையா? எந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் யாருக்கும் சம்மந்தமே இல்லாத எலும்புற தொகுதியில் அவர் போட்டிட்டதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம், நீங்கள் அதை அவர்கிட்ட கேட்கணும். புரிஞ்சுங்களா? ஷெட்யூல்டு காஸ்ட்லேருந்து எங்களை வெளியே உத்தரவுங்கிறதுக்கு குறைஞ்சபட்ச உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அந்த உத்தரவாதம் இல்லாததுனால நாங்கள் தனிச்சு நின்றோம். அது மாநில அரசு செய்ய முடியும் நீங்கள் நம்புகிறீங்களா? மாநில அரசும் அதில் பங்கெடுக்கணும்ல, மாநில அரசும் பங்கெடுக்கணும். சரி, மாநிலம் என்பதும் மத்திய என்பதும் எல்லாம் ஒன்று தானே, அமைச்சகங்கள் மத்திய அரசு ஒத்துக்கிட்டாங்களா? பாஜக ஒத்துக்குச்சு, ஆனால் அதிமுக வந்து ஒத்துக்கலன்றீங்க. அப்படி இல்லை, இது வந்து என்னென்னா அவர்கள் ஏதோ ஒரு இதுக்காக காத்துட்ருக்காங்க, அல்லது ஏதோ ஒன்று அவங்களுக்கு தானே தெரியும், அதுக்கு தானே அவங்க ஓப்பனாக சொல்லணும்ல. ஏன்னா தேர்தல் காலத்தில் தானே நம்ம டிமாண்ட் வைக்க முடியும். தேர்தல் காலம்னு வரும்பொழுது எப்படி நீங்கள் வந்து வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு வாங்குறீங்களோ அதே போல் எங்கள் சமூகத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்குது, செட்டில் காஸ்ட்லேருந்து உங்களை வெளியேற்றணும்னு கோரிக்கை இருக்குது, இதுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் உத்தரவாதம் கொடுங்க, நம்ம அடுத்து தேர்தல் இது பண்ணால் கடைசி வரைக்கும் அவங்க அந்த நேரத்தில் அந்த அவங்களுக்குள்ளே இருந்த இப்போ வரைக்கும் வாயாத பிரச்சனை இருக்குது, அப்போ அது போல் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்த பொழுது அது பெருசாக இருந்தால் நாம் வந்து சமூக தளத்தில் சமரசம் செஞ்சுக்க முடியாது, அது தலைவர் ஒரு காலத்திலும் செய்ய மாட்டார். அதனால் சமூக தளத்தில் நாம் உறுதியாக இருக்குன்னா நாம் வந்து இந்த தேர்தலை நம்ம மக்களை நோக்கி போயிடுவோம்னு தான் தனிச்சு இது பண்ண. இதில் கூட்டணி தேர்தல் நேரங்களில் முடிவு செய்யப்படுவது, ஒரு நாள் ரெண்டு நாளில் கூட மாறாதனால அது அந்த காலத்தில் தான் அது முடிவு செய்யும். இப்போ 2024 எம்பி எலெக்ஷனில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைப்பார், அந்த கோரிக்கைகளை என்டிஏ கூட்டணி வந்து ஏற்றுக்கிட்டா அந்த கூட்டணிக்கு போவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதை தான் சொல்கிறேன், இப்போ தேர்தல் என்பது தேர்தல் பேச்சுவார்த்தைகளோ ஏதோ தொடங்கும் பொழுது தான்
அது குறித்த வியூகங்களும் அது குறித்த இதுவும் இருக்கும். இல்ல சார், அந்த கோரிக்கை இன்னும் அப்படியே தானே இருக்கு, பட்டியல் வெளியேற்றம்ன்றது அப்படியே தானே இருக்கு. சப்போஸ் நிறைவேற வரைக்கும் அது கோரிக்கை தானே, அப்போ கூட்டணிக்கே போக மாட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது நிறைவேறும் வரை கோரிக்கை, ஓகே, கோரிக்கையை நிறைவேற்றுபவர்களிடம் கோரிக்கை வைக்கணும். அது தேர்தல் காலங்களில் கொஞ்சம் மூர்க்கமாக வைப்போம். இப்போ எல்லாத்தையும் கம்பைண்டாக வந்து இது பண்ணி அந்த நேரத்தில் தேர்தல் காலங்கள் அது என்னவாக இருக்குதுங்கிறத பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது தானே. அதானே எலெக்ஷனுங்கிறது, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே பண்ணுறது இல்லை, தேர்தல் காலங்களில் பண்ணுறது தானே. அது என்ன வேணாலும் இருக்கலாம்ல. அதற்கான இறுதியாக ஒரு கேள்வி, ஜான் பாண்டியன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு விளக்கம், இப்போ நீண்ட நடிகை ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க, இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு அவர் இந்த குற்றச்சாட்டை இனிமேல் வைக்க மாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? தொடருமா இது? நாம் ஒரு என்ன சொல்கிறோன்னா, இப்போ இவ்வளவு நாள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கான பதிலை அவருடைய குற்றச்சாட்டுக்கு யாரும் கொடுக்கல. இப்போ நானுமே ஆக்சுவலாக என்னென்னா, எனக்குமே அதில் எல்லாம் பெரிய உடன்பாடு இல்லை விளக்கம் கொடுக்குறது. ஆனால் கால விரயமாகுது இல்லை, இதை ஒரு டாப்பிக்காக பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ஜஸ்ட் லைக் தட். என்ன ஒரு இந்த ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல், காரணமே இல்லாமல் இதை பேச வேண்டிய அவசியம் ஏன் வருது? சரி, இனிமேல் ஒரு வேளை அப்படியான டவுட் வந்துச்சுன்னா வாங்க ஊருக்கு, என்ன இதையெல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியமோ இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உண்டான ஏதோ வந்து இப்போ இல்லை. 97 எங்கள் தலைவர் வந்து இது குறித்தெல்லாம் நான் பெருசாக விளக்கம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி இதுலேருந்து ஒதுங்கிட்டார். பட் நம்ம வந்து என்னென்னா, இது ஒரு அனாயாசமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம், இது அனாவசியமான நேரங்களை ஃபீல் பண்ணும் தின்னுதேன்னு நினைக்கிறோம். அதுக்கான விளக்கம் இனி அவர் தான் அது வந்து இனியாவது புரிஞ்சுக்கணும், இனியாவது புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஜாப் அவர் பண்ணணும். ஏதோ ஒரு யாரையோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு என்னக்கோ சும்மா போட்டு இதை பேசிட்டு கூடாது. இதனால யாருக்கும் எந்த பயனும் இல்லை பேசுறதுனால. நாங்களும் காயப்படலை, எங்களுக்கெல்லாம் ஒரு ஒருத்தரும் கிடையாது. நாங்களாம் ஜஸ்ட் கேட்டுட்டு கேட்க மாதிரி போயிட்டே இருப்போம். சரி, அவர் இப்போ மட்டுமா பேசுகிறார், இருபத்தஞ்சு சும்மா கேட்குறது தானே, ஆனால் தேதி மாதிரி தான் கேட்டுக்குவோம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, சரி இதுக்கு இனி தொடர்ந்து போயிட்டே இருக்குது, கால் நூற்றாண்டுகளை கடந்து இதனால் சில்வர் ஜூபிலி கொண்டாடுற விஷயமா? இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒரு சமூகம், ஒரு ஒரு தலைவரை மீதான சமூகம், இவர் இந்த சமூகம் இல்லை அந்த சமூகங்கிற விமர்சனம் என்பது ஒன்றும் இவருக்கு மட்டும் இல்லைங்க. கருணாநிதி அவர்கள் என்ன சமூகம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா சமூகமும் சொல்லுவேன், என் சமூகம் தான். குறிப்பாக பார்பர் ஷாப்பில் போய் உட்காந்திங்கன்னா என் சமூகம் பாங்க, கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு திருமாவளவன் அவர்களை எங்கள் சமூகம் இல்லைன்னு சொல்கிறது, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து சர்டிஃபிகேட்டே தேவேந்திர உலகளாளர் தான் வச்சுருக்கிறாரு அப்படின்னு பேசக்கூடியது. இது ஒன்றும் பெரிய புது சர்ச்சையோ புது இதோ இல்லை. ஆனால் அதுவெல்லாம் பரப்பப்படுகிற அவதூறுகளுக்கு காரணங்கள் வேறு. ஆனால் இதை பேசுவதற்கு காரணங்களும் இல்லை, அடிப்படையும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. ஒரு செல்ஃபாக ஒரு சந்தோஷம் அடைஞ்சிக்கிறது அப்படி சொல்லிக்கல, இவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதை வந்து என்னென்னா, இவர் இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தா பயனும் கிடையாது, இதனால் என்ன சமூகத்தில் தாக்கம் ஏற்படுது ஒன்றும் கிடையாது. நாங்களும் காயப்படலை. இப்படி இருக்கும் பொழுது இதையே பேசிகிட்டு இருக்கிறது இப்போ வேறு ஏதோ ஒரு லேக்கிங் ஏதோ இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் ஆகுது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி, பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கு பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது. ஹலோ தமிழா, அக்னி சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய, நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.